ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷமீஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ இன்றைக்கி வந்து உண்மையிலே புது ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி. 80 வீடியோ போட்டும் கூட இது வரைக்கும் நான் இன்னும் பிரியாணி ரெசிபி போடல. ஸோ உங்கள் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக கப்ஸ் ஆஃப் பீஃப் பிரியாணி இன்றைக்கி நான் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 2 கிலோ போல் மாட்டரிச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 கிலோ மாட்டரிச்சிக்கு 1 கிலோ அரிசி நான் வந்து அலசி வச்சுருக்கிறேன். சின்ன சின்னதாக வெட்டியிருக்கிறதுனால 2 கிலோ மாட்டரிச்சி வந்து போதுமான அளவுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம வந்து வதக்க ஆரம்பித்ததுமே அது சின்ன சின்ன பீஸாக போயிடும். தேவையானது வந்து நான் அந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லிக்கீரை, தயிர், இஞ்சி பூண்டு. நான் வந்து இன்றைக்கி இந்த மசாலாவில் நான் ட்ரை பண்ண போகிறேன், ஷான் மசாலான்னு சொல்லிட்டு. இது வந்து பாகிஸ்தானி ப்ரோடக்ட் இது. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து இந்த மசாலாவில் இன்றைக்கி பிரியாணிக்கு நான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் தாளிப்புக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருவேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு, கருப்பு மிளகு, பேலீஃப், பட்டை அண்ட் ஆல்சோ ஏலக்காய். ஒரு 1 ஹவரை நான் வந்து அரிசியும் ஊற வச்சுட்டேன், பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன். நான் வந்து இறச்சி இந்த மாதிரி சைஸில் வெட்டியிருக்கேன். இதுவே ஆட்டரிச்சியாக இருந்துச்சுன்னா நம்ம நல்லா பெரிய துண்டாக போடலாம், நல்லாயிருக்கும். அதோடய முள்ளோடு இருக்கும்போது ருசியாக இருக்கும். மாட்டரிச்சிக்கு இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். இதை வந்து நான் வந்து தாளிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு நான் மசாலா கொடுத்து கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். வந்து சில்லி பவுடர் கொடுக்குறேன், வெள்ளை மிளகு, உப்பு கொஞ்சம் கொடுத்துருவோம், கண்டிப்பாக மஞ்சள் கொடுக்கணும், அதுவும் கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். பார்த்தீங்களா, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அறவே தண்ணி இல்லை, நல்லா வடிகட்டிட்டேன். நல்லா வடிகட்டிட்டு நான் தண்ணியும் கொடுக்க கிடையாது, தண்ணி இல்லாமலே அதிலேயே போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நல்லா அந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கும். முக்கால்வாசி வெங்காயம் வந்து நான் மிக்ஸியில் அடிக்கிறதுக்கு நான் வந்து அரைஞ்சி வச்சிட்டேன். இது எல்லாமே நம்ம நறுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் இப்போதைக்கு. எல்லாம் சீக்கிரமாக வேலையை முடிக்கணும்னு நினைக்கிறதுனால நான் வந்து யூஸ்வலாக பிரியாணிக்கு கொஞ்சம் வெங்காயம் வந்து இந்த மாதிரி நான் மிக்ஸியில் அடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் மல்லிக்கீரையும் சேர்த்து அதில் நான் அரைக்க போகிறேன். இந்த வேர் பற்றி எவ்வளோ நல்லது அப்படிங்கிறது வந்து நான் முன்னே ஏற்கனவே எக்ஸால்னாவுடைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து நம்ம நல்ல மண் போகிற அளவுக்கு அலசிட்டு இதை வந்து நம்ம தாளிப்பில் கொடுத்துடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் வந்து நான் சேர்த்து அரைக்க போகிறேன். மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். நாங்கள் வந்து அதிகம் காரம் சாப்பிட மாட்டோம். அப்படியும் காரமாக இருந்தால், காரம் வேணும் அப்படின்னா நான் அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறது வந்து கருப்பு மிளகு இல்லைன்னா வெள்ளை மிளகு. அது எவ்வளோ நல்லது, ஜீரணத்தன்மை கொடுக்கும். இவன் நம்மளுக்கு வந்து பேட் கொலஸ்ட்ரால் இருந்தாலும் அதையும் வந்து ரிடியூஸ் பண்ணும், பிளாக் பெப்பர். அதனால் சில்லியை சேர்த்துக்கிறத விட அதை நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது. நான் வந்து அரைக்கும் போது இதுவளோட சேர்த்து நான் ஏற்கனவே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டையும் நான் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு நான் வச்சுக்குவேன். வெங்காயம் நான் தாளிக்கையில் வந்து இஞ்சி பூண்டு கொடுப்பேன் நெய்யில். அப்போ தான் அதுவும் ஒரு வாசம் நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு டெக்ஸ்சர் வேணும் அப்படிங்கிறதுக்காக இதில் ரொம்ப தண்ணி அள்ளி ஊற்றக்கூடாது. அதனால் இந்த இதோடைய ஈரநைப்பு போதும். அதனால் இதோட இதை சேர்த்து நான் அரைக்க போகிறேன். ஓகே, இந்த நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சொன்ன மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, ட்ரையாகவும் இருக்குது. ஸோ இது இப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ வந்து நம்ம பீஃபை தாளிக்கிறதுக்குள்ளே வேலை பார்ப்போம். கொஞ்சம் இது வந்து நம்ம பீஃபை வேக வைக்கணும். அப்புறம் ஒரு பொடி அளவுக்கு தான் நான் வந்து வெங்காயம் போடுறேன். இந்த அளவுக்கு நல்லா ஓரளவு கொஞ்சம் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்ப்போம். இது வந்து இறச்சி வேக வைக்கிறதுக்காக தான், அதனால தான் ரொம்ப கம்மியான வெங்காயம் கொடுத்துருக்கேன். நான் இறச்சி உள்ள நான் சேர்க்க போகிறேன்.
நல்லா mix பண்ணிக்கங்க தண்ணிலாம் எதுமே கொடுக்க வேண்டாம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா நீங்க கொடுத்துக்கலாம் அடுப்பு வந்து சிறுக வச்சு வேக வைப்போம் அப்பதான் இப்ப தண்ணி கொடுக்க தேவை இருக்காது மெதுவா அழகா வெந்து வந்துரும் सनफ्लावर ऑयल ना कुछ ना ब्रउन आगे वे ना वो ना वरकन ना तक रेडिया वी ना वो मलिकीर कुछ अर से तक से தக்காளி கனிஞ்சிருச்சு இப்ப வந்து நம்ம அரைச்ச அந்த வெங்காயம் மல்லிக்கீரை chili அந்த பேஸ்ட் இதல கொடுத்துறலாம் அதுல இஞ்சி பூண்டுலாம் கலந்துருக்கு ஓகே மீன்வைல் அந்த வெங்காயம் வந்து ரெடி ஆவறதுக்குள்ள நம்ம இங்க வந்து தயிர் மசாலாவும் mix பண்ணிடுவோம் நான் நல்ல ஒரு 250 கிராம் போல तयर और पॉक्स तयर वांगने अदा ना कुछ ना वो कुछ मसाला एचर इत वल मिगर और टी स्पून फुलाचर मल्ली और टी स्पून फुलाचर जीरकम टी स्पून एचर अभी ना सान चिकन मसाला इतना ना यूस पड़े इत व ना और नालु स्पून अल्वकोचर इतना तयर मिक्स पड़पे தேவையான அளவுக்கு உப்பு அதல சேர்த்துறோம் ஏற்கனவே அரிசில கொஞ்சம் உப்பு கொடுத்திருக்கேன் அதே மாதிரி வெங்காயத்துக்கு முதல்ல வதங்கிறதுக்காக நான் உப்பு கொடுத்தேன் சே நல்ல திக்கா ஆயிடுச்சு நல்ல வாசமா வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து chili powder மஞ்சள் தூள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் வந்து chili powder 1 டேபிள்ஸ்பூன் கொடுக்கறேன் மஞ்சள் ஏற்கனவே கொஞ்சம் அதிகமா தான் கொடுத்திருந்தேன் முதல்ல அரிசி வேக வைக்கையில அதனால சின்ன ஸ்பூன் தான் கொடுக்கறேன் ஒரு ஸ்பூனுக்கு इनकोम चिल्ली पउडर को रे टेबल स्पून को चिल्ली पउडर को ओके ना पड़पे मोल ना इरची वेग वो स्टॉक वो ना तनिया वड़कटें सेतक ना मिक्स पड़िड़व कुछ वन्नीर रेडी पड़िड़व ना मिक्स आंजे मूँ को वर्द रोम नेर को नम तयर नम्बर मिक्स पड़ी वो मसाल नम से आरमचिव नर टू थ्री बबल्स वरटो ना अल्पिक आरमचे वो ना स्ट्रेन पड़ वे बीफ वो ना आड पड़पे ओके ना मिक्स पड़े
இப்போ வந்து நான் கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்க்க போறேன் நான் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் சேர்க்கறேன் ஒரு நல்ல வாசமா இருக்கும் ஓகே இக்கனே ஒரு மணி நேரமா ஊற வச்ச அரிசி வந்து அதையும் நான் நல்லா வடிகட்டி வச்சிருக்கேன் இது கொஞ்சம் கொதிச்ச அப்புறம் நம்ம அரிசியை சேர்க்கலாம் ஓகே நல்லா mix பண்ணியாச்சு இங்க தேவையான அளவுக்கு தண்ணி குடுக்கணும் இது தம் போட்டு எடுத்திருந்தோம்னா தண்ணி கொஞ்சம் கம்மியா தான் தேவைப்படும் இது வந்து நம்ம தம் போடல நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சதுனால அரிசி சாஃப்ட்டா தான் இருக்குது இருந்தாலும் தம் போட்டத விட தண்ணி கொஞ்சம் அதிகமா நம்ம வைக்கணும் இன்னும் முடிஞ்ச அளவுக்கு ஹாட் வாட்டரே குடுப்போம் போதுமான அளவுக்கு இருக்கு தேவையான அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ கவர் பண்ண போறேன் லேசா மேல அப்படியே கொஞ்சம் நெய் ஊத்தி விடுவோம்